மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் தொடர்பில் பொது முயற்சியாண்மை பாராளுமன்றத் தெரிவுக்குழு அறிக்கை பக்கச்சார்பானது என பிரதிநிதியமைச்சர் சுஜிவசேனசிங்க தெரிவித்துள்ளார் கோப் ஆணைக்குழுவின் தலைவர் டி யு குணசேகர நியாயமற்ற முறையில் நம்பகமற்ற தரவுகளை சேகரித்து அறிக்கை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் சுமத்தியுள்ளார் அத்துடன் மத்திய வங்கியின் ஆளுநருக்கு எதிரான அறிக்கை முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலின் சமையலறையில் தயாரிக்கப்பட்டதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் மத்திய வங்கியின் புனை பத்திரம் தொடர்பில் கோப் ஆணைக்குழு விசாரணை நடத்தியிருந்தது இந்த அறிக்கையில் பாரிய பிரச்சினைகள் காணப்படுவதனால் இதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதனை நான் எதிர்த்தேன் கோப் அறிக்கை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சுசில் பிரேமஜேந்தவின் இல்லத்தில் வைத்து தயாரிக்கப்பட்டுள்ளது போலியான ஆதாரங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கையைக் கொண்டு அரசியல் கட்சியொன்றின் நட்பெயருக்கு கலங்க தெய்யப்படுத்திவிட முடியாது கோப் ஆணைக்குழு அரசியல் நோக்கி செய்யப்பட்டுள்ளது இதனால் இந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது